வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் ஃபஸ்ட் இந்த மனவளக் கலைக்கு வந்தது வந்து என்னுடைய கான்சன்ட்ரேஷன். நான் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கேன். நான் மீட்டிங் உண்மை நடந்துருக்கோம், நான் பாட்டு இப்படி பார்த்துட்டு இருப்பேன். என்னையா எல்லாம் புரிஞ்சுதா, வாழ் மட்டும் உள்ளே போச்சுங்க, அந்த மாதிரி நிலைமையில் இருந்தேன் நான். அதுக்கப்புறமா வெறும் ஆகனை மொத்தம் கற்றுக்கலான்னு சொல்லுறதுக்காக இங்கே வந்தேன் நான். ஸோ ஆகனை கற்றுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் பொறுப்பாசிரியர் பேராசிரியர்லாம் சாயங்காலம் சமம் முடிஞ்சவனு அரை மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க. அந்த அரை மணி நேரம் கிளாஸில் எனக்கு அது பிடிச்சி போயிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து, ஸோ அதுக்கு மேலும் மேலும் வளர்த்துட்டு இருந்தேன் நான். அதை இப்போது குழந்தைக்கு வந்து 2.5 வயசாகுது. நான் பூஜை பண்ணியிருந்த போது என் குழந்தை வந்து, அம்மா அப்பா பூஜை பண்ணுறா, அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொன்ன குழந்தை இன்றைக்கி வந்து, அம்மா அப்பா தவம் பண்ணுறா, அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என் குழந்தை என்னை பார்த்து பக்குவமாக இருக்குது. அடுத்தபடியாக என் வீட்டில் தவம் முடித்த உடனே இருந்து வந்து என் ஒய்ஃபு என் குடும்பத்தார் அனைவருக்கும் பார்த்து வாழ்க வளமுடன் சொல்லுவேன். அவங்க வந்து அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் என் குழந்தை 2.5 வயசில் நான் வந்து வாழ்க வளமுடன் சொன்னோன்னு அவன் திரும்பி அப்பா நில்லு வாழ்க வளமுடன் சொல்லுவான். ஸோ அதுவே எனக்கு கிட்டத்த வெற்றியாக நினைக்கிறேன் நான். COVID-19 தொடர்பான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் மனவளக்கலை யோகா அடிப்படை பயிற்சி. மாதம் முழுவதும் மௌனம் நடைபெற்று வருகிறது.